ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி. இன்றைக்கி நம்ம இட்லி மாவு இவ்வளோ சாஃப்டாக இருந்த பாருங்கள், நமக்கு நான் தெரியுது பாருங்கள், இவ்வளோ சாஃப்டான இட்லி ரொம்ப கம்மியான உளுந்து வச்சு இன்றைக்கி எப்படி அரைச்சி இட்லி இந்த மாதிரி சாஃப்டான இட்லி ஊற்றலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த இட்லியை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அமுக்கிறப்ப தெரியுது பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன போட்டோம், எவ்வளோ அளவு உளுந்து கம்மியாக போட்டால் இவ்வளோ சாஃப்டாக வருங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசி வச்சு தான் ஒரு சாஃப்டான இட்லி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி, பாருங்கள் நார்மலான அரிசி தான். இந்த குண்டரிசி நீட்டரிசி அந்த மாதிரி இதில் இது நார்மலான ரைஸ் தான், குண்டரிசியெல்லாம் கிடையாது, நார்மலாக போடுற அரிசி தான் இது. நல்லா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ஏதாவது தூசி இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் டம்ளரில் வேணும்னா நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் டம்ளரில் போட்டுக்கோங்க, நான் இந்த படியில் தான் போட போகிறேன். டம்ளரோ கிண்ணமோ கப்போ எது வேணுமோ அதை நான் சொல்கிற அளவில் அப்படியே நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதால் என்ன பண்ண போகிறேன்னா நாலு இது போட போகிறேன் பாருங்கள், நான் அப்படியே தான் அள்ளி போடுறேன், தலை தட்டெல்லாம் ஒன்றும் பண்ணல, அப்படியே ஃபூமுட்டாக வர்ற மாதிரி இதால் நாலு போட்டுக்க போகிறேன். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ரேஷன் புழுங்கல் அரிசியில் நாலு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இன்னொன்று என்ன போடணும், ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி அதையும் கலந்து போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். பச்சரிசி சேர்த்து அரைக்கிறப்ப இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லா மொறு மொறுன்னெலாம் வரும், அதனால் நம்ம பச்சரிசியும் கலந்து அரைக்க போகிறோம். இப்போ நாலு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி போட்டுக்கிறதுனால ரெண்டு பச்சரிசி போட போகிறேன். இதில் ரெண்டு புழுங்கல் அரிசி, சாரி பச்சரிசி ரெண்டு போட்டுக்கலாம். அதுவும் பாருங்கள் நான் ஃபுல்லாக தான் அப்படியே போகிறேன், தலை வலிச்செல்லாம் போடலை. இதுவும் அதே மாதிரி ரெண்டு எடுத்தாச்சு. இதையும் போட்டுட்டு இப்போ மொத்தத்துக்கு ஆறு போட்டிருக்கேன், ரெண்டு பச்சரிசி நாலு புழுங்கரிசி போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம கல்லுப்பு இருக்குல்ல, அந்த கல்லுப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு அரிசி போட்டது வந்து 200 படி உள்ள இந்த படியால் போட்டேன், அதில் பாதி தான், இது வந்து 100 படி உள்ளது பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் நான் வந்து உளுந்து எடுத்துக்கேன். பாருங்கள் பாருங்கள் இது வந்து 100 அளவு உள்ளதான், இதில் தான் ஒன்று போட்டிருக்கேன், இதில் பாதி, அதாவது 6 நான் பாதி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அளவு பார்த்தா தெரியும், 4 புழுங்கல் அரிசி 2 பச்சரிசிக்கு இதில் பாதி தான் நான் போட்டிருக்கேன், கரெக்டாக இதில் சென்டரில் உள்ள பாதி அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம். நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும். ஊறினோன்னே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை கூலிங் தண்ணியில் அரைக்கிறப்ப மாவு நல்லா பொங்கி வரும், ஹீட் ஆகாது. இதையும் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ அடுத்து வெந்தயம் அளவு பார்ப்போம். வெந்தயம் பாருங்க, இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் நான், ஃபுல்லாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். நார்மல் இந்த நம்ம டேபிள் ஸ்பூன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி உள்ள நார்மல் ஸ்பூன் தான், அதில் ஒரு ஸ்பூன் நான் இப்போ போட்டிருக்கேன். அடுத்து இதில் இன்னொரு பொருள் போட போகிறது என்ன அப்படின்னா, வெந்தயமும் போட்டாச்சு, இதுலேயும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நம்ம அரைக்க போகிறப்ப அந்த தண்ணியை ஊற்றியே அரைங்க, இல்லைன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் அப்புறம் கீழே போயிடும். அடுத்தது என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவு ஜவ்வரிசி இதில் கலந்து போட போகிறேன். இது போட்டு அரைக்கிறப்பையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் எவ்வளோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து பாதி போட்டோம் பார்த்தீங்களா, அதே பாதி ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். உளுந்து எடுத்த அதே அளவு பாதிக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போ நான் அரிசி எல்லாம் கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்துலேயும் நல்ல தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் நல்லா வெள்ளையாக வர்ற அளவுக்கு ஒரு 5-6 தண்ணி நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வெந்தயமும் நல்ல தண்ணி ஊற்றியாச்சு, ஜவ்வரிசியும் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை, மாவு ஜவ்வரிசி தான்
அதனால் இது கொஞ்சம் நேரம் உளுந்து ஊறுற அளவுக்கு ஊறுனா போதும். இது வந்து அரிசி வெந்தயம்லாம் குறைஞ்சது ஒரு 6-7 மணி நேரமாவது ஊறணும். அது வரைக்கும் உளுந்தும் இதுவும் ஊறணுன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வெளியில் இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் உளுந்தை நீங்கள் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அந்த கூலிங்கில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ இது எல்லாமே அரைக்க போகிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு, இனி அரைக்கிறப்ப பார்ப்போம். நல்லா எல்லாம் ஊறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து வச்சது இதை போட்டு அப்படியே இந்த தண்ணியோடையே ஊற்றிடுங்க. தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி நல்லா பொங்க வர வந்தாலும் உளுந்து போட்டுக்கலாம். பாருங்க, வெந்தயம் நல்லா அரைஞ்சிருச்சு, உளுந்த போட்டுக்கலாம். அவ்வளோதான், உளுந்தும் போட்டாச்சு. தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பொங்க விட்டு அரைச்சி அள்ளிக்க வேண்டியதான். இது அள்ளிட்டு அரிசி போட வேண்டியதான். பாருங்க, உளுந்த நல்லா பொங்க பொங்க அரைச்சி அள்ளியாச்சு. இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறியிருக்கு, ஜவ்வரிசி ஊறியிருக்கு, இதை அப்படியே நம்ம போட்டு அரைச்சிட வேண்டியதான். ஜவ்வரிசி போட்டாச்சு, போட்டு அதுலேயே அரிசியை போட்டுக்க வேண்டியதான். அரிசி எல்லாம் போட்டாச்சு, உப்பு கல்லுப்பு இதுலேயே போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான், இனி தண்ணி தெளித்து தெளித்து நல்லா அரைச்சி மசிஞ்சோன்னே அல்றப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். அரிசி நல்லா மசிஞ்சிருச்சு, அதாவது லாஸ்ட்டு லைட்டு குறவரெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அள்ளிடலாம். அள்ளிட்டு கொஞ்சமாக தண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியையும் ஊற்றி கரைச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன். பாருங்க, நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இது நல்லா பொங்கி வரட்டும். 7-8 மணி நேரம் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றுவோம். செம சாஃப்டாக இருக்கும். இட்லி ஊற்ற போகிறப்ப நல்லா பொங்கி வந்தோன்னே ஊற்ற போகிறப்ப உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம நல்லா இது பாருங்க, சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி எடுத்து ஊற்ற வேண்டியதான். நல்லா அடி வரைக்கும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியதான். இட்லி பாருங்கள், தட்டில் மாவு ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இட்லி தட்டை எடுத்து உள்ளார வச்சிடலாம். மூடி வச்சுருவோம், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்தோன்னு பார்ப்போம். வெந்துருச்சு பார்ப்போம். சூப்பராக வந்து வந்துருச்சு. எடுத்து இதை தட்டில் கொட்டிக்கலாம். ஒட்டாமல் சூப்பராக வருது, துணியிலேயே ஒட்டலை. சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நான் தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்ல மல்லிகைப்பூ போல் உள்ள இட்லி, சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நம்ம கம்மியான உளுந்து போட்டோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவில் போட்டாலே இட்லி இவ்வளோ சாஃப்டாக வரும். இந்த பாருங்க, நமக்கு நான் தெரியுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.